அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எப்பொழுதும் பண பிரச்சனைகள் வராமல் இருக்க இதை இப்படி செய்யுங்கள், போதும், பணம் கோடி கோடியாக சேரும். பணத்திற்கு அதிபதியாக விளங்கும் குபேரர் மகாலட்சுமிக்கு இணையாக பார்க்கப்படுகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்பொழுது அவரின் வழிபாடுகளை பெருக்கிக் கொள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், கடைகள், ஷாப்பிங் செய்யும் இடங்கள் போன்றவற்றில் முன்புறத்தில் குபேரர் சிலை நிறுவப்பட்டிருப்பதை நீங்கள் பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள். அந்த அளவிற்கு குபேரரை பற்றிய ஆன்மீக உண்மைகள் இன்று பலருக்கு தெரிய வந்திருக்கிறது. பணம் அதிகம் கொளிக்கும் இடங்களிலெல்லாம் குபேரர் நிச்சயம் இருப்பார். அவரை வணங்குபவர்களுக்கு பணத்தடை என்பது இருக்கவே இருக்காது என்றே கூறலாம். குபேர எந்திரம் ஏற்கனவே வாங்கி வைத்திருப்பவர்கள் அதனை சரியாக வழிபாடு செய்ய வேண்டும். புதிதாக வாங்க இருப்பவர்களும் இப்படி வழிபாடு செய்தால் கோடி கோடியாக செல்வம் சேர்வது நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குபேரர் எந்திரத்தை வாங்கியவுடன் முதலில் பூஜை அறையில்தான் வைக்க வேண்டும். பின்னர் பணம் வைக்கும் இடத்தில் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். வழக்கமாக நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த குபேர எந்திரத்தை வெளியில் எடுத்து பூஜை செய்யும் அறையில் வைக்க வேண்டும். பூஜைகள் முடிந்ததும் மறுநாள் மீண்டும் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிடலாம். இந்த குபேர எந்திரத்தை தங்கம், வெள்ளி, செம்பு இந்த உலோகங்களில் செய்யப்பட்ட எந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் குபேர எந்திரத்தை வீட்டில் வைத்து குபேர மந்திரத்தை ஜெபித்து வர அந்த எந்திரம் உருவேற்றப்படுகிறது. அதனால் அந்த எந்திரத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி வருகிறது. நீங்கள் செய்யும் வழிபாடுகளில் மந்திரங்களில்தான் எந்திரத்திற்கு சக்தி பிறக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குபேர எந்திரத்தை, அதாவது குபேரனின் மந்திரத்தை, குபேர மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். குபேரர் எண்ணை வீட்டின் பூஜை அறையில் வரைந்தும் வைக்கலாம். இதனால் பணத்தட்டுப்பாடு வராது. இந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாரத்திற்கு ஒரு முறையாவது, அதாவது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு நெய்தீபம் ஏற்றி இந்த எந்திரத்தை வைத்து வழிபடலாம். குபேரருக்கு நிவேதானமாக, அதாவது படையலாக தேன், வெல்லம், உலர் பழங்களை வைத்து படைக்கலாம். அப்படி பூஜை செய்யும் பொழுது குபேர எந்திரத்திற்கு மலர்களாலும் மஞ்சள் கலந்த அரிசியாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த நாள் பணம் வைக்கும் இடத்தில் இந்த எந்திரத்தை வைத்து விடுங்கள். இதேபோல தொடர்ந்து வார வாரம் செய்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண தடைகள் அனைத்தும் நீங்கும், பண பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இப்படி செய்யும் பொழுது பணம் கோடி கோடியாக சேரும் என்பது நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.